இவிஎம்க்கு இப்போ அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறதா என்ன? 2 கோடி மேலுக்கு அந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு ரோபோவை டெல்லியில் உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ரிமோட்ல, என்ன சென்னையில் இருக்கிற ஒரு இவிஎம் வந்து டெல்லியில இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அமித்ஷா கிட்ட 3 டெக்னிக் இருக்குதுங்க இவிஎம் வந்து ஒரு வழி பண்ணுறது. அதில் சரியா வராது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கன்னாக்கா தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு தனக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வர்றது. இது ரெண்டும் போச்சே முடியலன்னாக்கா ஜெயிச்சு வந்த என்ன மாதிரி ஆளுங்களை யாருக்குமே தெரியாது எந்த தேதிங்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு மாத்திரம் தெரிஞ்சது, உடனே பாமக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கரெக்டாக போட்டு சாயந்தரத்துக்குள்ளார நிறைவேற்றி கவர்னர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் தேர்தல் தேதியை அறிவிக்க முடியும். மாசம் பூரா வருஷம் பூரா தேர்தல் எலெக்ஷன் நடந்துட்டு இருப்பாங்க பெங்காலில், அவ்வளோ பெரிய ஸ்டேட் அது. இல்லை, மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஏதோ பாஜக செய்கிற மாதிரி சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் தனி ஒரு தனி அமைப்பு சார். தேர்தல் ஆணையங்கிறது பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசமாக எனக்கு ஒன்றும் தெரியல. பீகாரில் தானே நடந்தது, 12 இடத்துல அவன் தேஜஸ்வி ஜெயிச்சிருந்த இடத்துல 3 மணிக்கு மேலே தோத்து போயிட்டாங்க. அது கொரோனா பிஜேபி உருவாக்கல சார், மோடி உருவாக்கல சார். என்ன சொன்னீங்க, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் வந்து 50 நாடுகளுக்கு அனுப்பி 50 நாடுகளில் இப்போ கொரோனாவை தடுத்து விட்டு இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இதுக்கு என்ன மோடி என்ன பதில் சொல்லப்போறாரு? இதுக்கு மேலே நான் கேட்டேன்னா என்ன ஜெயிலில் திருடுவீங்க? ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு ஆட்சேபனே இல்லை. சௌகரியமான பிளேஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஜெயில் தான், எல்லா வசதியும் இருக்குது. இவிஎம்க்கு இப்போ அவ்வளோ பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறதா என்ன? ஏன் அவ்வளோ அச்சப்படுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு? சார், 2 கோடி மேலுக்கு அந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒரு ரோபோவை டெல்லியில் உட்காந்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ரிமோட்ல, என்ன சென்னையில் இருக்கிற ஒரு இவிஎம் வந்து டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஒரு சின்ன கேள்வி சார், கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க, அந்த வாக்குப்பெட்டியை பாதுகாப்பாக ஒரு இடத்துல உள்ளே அடைக்கப்பட்டு சீலிடப்பட்டு அதற்கு வெளியே 2-3 கட்ட பாதுகாப்பு இருக்குது, இதனை மீறி என்ன சார் செஞ்சிட முடியும்? நீங்கள் போட்ட ஓட்டெல்லாம் வந்து உங்கள் ஓட்டு தானே அப்படி, அது நீங்கள் போட்டவங்க தான் உழுதுன்னு என்ன? அதுக்கு தான் அந்த விவி பேலட்டில் நமக்கு தெரிஞ்சதில்ல, யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு நாமளே பார்த்துட்டு தானே வரோம். கேள்வி என்னன்னாக்கா அந்த விவி பேலட்டில் இருக்கிறதையும் இதையும் ஏன் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாக்கா முடியாதுன்றாங்க. ஏன் முடியாதுன்றீங்க? ஓட்டிங் மிஷினில் போட்டதையும் விவி பேலட் அந்த விவி பேலட்டையும் ரெண்டையும் சேர்த்து என்னன்னாக்கா ஏன் முடியாதுன்றீங்க? சரி, ஏன் முடியாதுன்றீங்க? ஏன் ஆதார் கார்டை வந்து ஓட்டர் லிஸ்டோட நீங்க ஏன் சேர்த்தலை? இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரீமா அரசியல் கட்சிகள் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகப்படுதா என்ன? யா மக்கள் சந்தேகப்படுறாங்க, பீகாரில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க நான் தான் சொல்கிறேனே, அமித்ஷா கிட்ட 3 டெக்னிக் இருக்குதுங்க இவிஎம் வந்து ஒரு வழி பண்ணுறது. அதில் சரியாக வராது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கனாக்கா தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு தனக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வர்றது. இது ரெண்டும் போச்சே முடியலன்னாக்கா ஜெயிச்சு வந்த என்ன மாதிரி ஆளுங்களை காசை கொடுத்து வாங்கிக்க வேண்டியது. இந்த 3 டெக்னிக் அவர் வச்சுருக்காரு, இதில் தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெங்காலில் பாருங்களேன் 1000 ரகளை நடந்துக்கிட்டு இருக்குது, அதை கைப்பிடிச்சி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பீகாரில் தானே பண்ணாங்க. இல்லை, அந்த 8 கட்ட தேர்தலுக்கே அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். என்ன, நிறைய இஷ்யூ பேஸ்டு ரொம்ப பதற்றமான வாக்குச்சாவடிகள் நிறையா இருக்குது, அதையெல்லாம் கணக்கிட்டு தான் நாங்கள் தேர்தலை அந்த மாதிரி 8 கட்டமாக நடத்த வேண்டிய சொல்லுவோம். அது ஆக பெங்காலுங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இல்லாத மாநிலம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ மற்ற இப்போ தமிழ்நாடெல்லாம் ஓகே இருக்குதம்மா? என்ன இவங்க பேசுறது புரியல. 8 கட்ட தேர்தல் நடத்துறது வந்து பூலோகத்திலே கேள்விப்படாத விஷயங்க. 8 கட்ட தேர்தல் மாதம் பூரா வருஷம் பூரா தேர்தல் எலெக்ஷனே நடந்துகிட்டு இருப்பாங்க பெங்காலில், அவ்வளோ பெரிய ஸ்டேட் அது. என்ன புரியலையே? இல்லை, மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஏதோ பாஜக செய்கிற மாதிரி சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் தனி ஒரு தனி அமைப்பு சார். தேர்தல் ஆணையங்கிறது பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசமாக எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆராசா ஏதோ சொல்லிட்டார், சொன்ன அடுத்த செகண்டு 48 மணி நேரம் பேசக்கூடாது. ஏ எச்சராஜா பேசலையா, எஸ்விசேகர் பேசலையா, இந்த வானதி சீனிவாசன் பேசலையா, இவங்களுக்கெல்லாம் தடை உத்தரவு வரலையே. அங்கே மம்தாவுக்கு உடனே பேசக்கூடாது, அவங்க மந்திரி ஒரு ஆள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க. அதை கேள்வி கேட்க, அதை விட வேடிக்கை என்னன்னா தேர்தலில் அறிவிக்க போகிறாங்க அன்னைக்கு சாயந்தரம்னா யாருக்குமே தெரியாது எந்த தேதிங்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு மாத்திரம் தெரிஞ்சது, உடனே பாமக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கரெக்டாக போட்டு சாயந்தரத்துக்குள்ளார நிறைவேற்றி கவர்னர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம்
தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. இல்லை நம்ம தேர்தல் இல்லை தேர்தல் தேதி எதிர்கட்சிகள் எப்போதுமே சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் தான் இவை அப்படின்னு ஒரு லைன் வச்சிருக்காரு. அதை சொல்லிட்டு வருவார். இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதெல்லாம். இல்லை நம்ம அப்படி பார்த்தா குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய வேளச்சேரியில் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பூத்துல பிரச்சனைன்னு வாக்கு இயந்திரத்தை வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் எடுத்து போனாங்கன்னா இப்போ வாக்குப்பதிவு நாளைக்கு நடக்க போகுது. கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்காத இடம் எத்தனை இருந்திருக்கும் நான் சொல்கிறேங்க. ஓட்டு எண்ணிக்கை இப்போ எப்படி வரும் தெரியுமா? முதல் ஒரு 11 மணி வரையிலும் அமோக வெற்றி எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தது போலவே வந்து கொண்டு இருக்கிறது. ஆஹா ஐயோ அப்படி போய்கிட்டு இருக்குது. பரபரப்பு பரபரப்புன்னு போயிட்டே இருப்பீங்க. 11:30 நெருங்கி வருகிறது 12 மணிக்கு நெருங்கியே விட்டார்கள். இழுபறின்னு ஒரு 2 மணிக்கு வெற்றி பெற்று விட்டார்கள். பீகாரில் தான் சார் நடந்தது. 12 இடத்துல அவன் தேஜஸ்வி ஜெயிச்சிருந்த இடத்துல 3 மணிக்கு மேலே தோற்று போயிட்டாங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தலில் என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கம்ப்ளீட்டாக திமுக வெற்றி. அதே சட்டமன்றத்தில் கரெக்டாக அதிமுகவினுடைய மெஜாரிட்டி வர்றவர்களும் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கல்ல. அது எப்படி முடிஞ்சது? மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு கணக்கு போட்டு ஓட்டு போட்டாங்களா? விக்ரமாதித்த கதை சொல்கிறீங்க, ஒரு அளவுக்கு நம்பலாம். அதுக்குன்னு ஒரே விட்டலாச்சார லெவலுக்கு போனீங்கன்னா சரி. தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்குன்றீங்க? சத்தியமாக சரி. மே 2 நமக்கு ரிசல்ட் வரப்போகிறது. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொரோனா தீவிர தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது என்ன மாதிரி ஒரு அதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்மந்தம் இருக்கலாம்? ஏன் இருக்கக்கூடாது? கொரோனாவை வச்சுக்கிட்டு என்ன கேம் விளையாடுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கொரோனாவை வச்சுக்கிட்டு தொழிலெல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டீங்க. பள்ளிக்கூடங்கள்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டு பிஜேபியுடைய லட்சியமே யாரும் படிக்கக்கூடாதுங்கிறது அதை நிறைவேற்றிட்டீங்க. ஒவ்வொன்றா போக்குவரத்தை முடக்கிட்டீங்க. சின்ன சின்ன தொழில்களை ஒழிச்சு கட்டியாச்சு. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த கொரோனாவை தவிர வேறு என்ன இருக்குது நாட்டில்? இல்லை சார், தொழில்கள்லாம் முடக்கப்பட்டது தான் இருக்குது. தொழில்கள்லாம் முடக்கப்பட்டது தான் 2 லட்சம் கோடி நமக்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு ஒதுக்குனாங்க. சரி, அதை நடத்திட்டீங்களா? எல்லாத்தையுமே கொரோனா சார், என்கிட்ட ஒரு 15 ப்ராஜெக்ட் இருக்குது சார். எல்லாம் கொரோனா வந்ததுனால அப்படியே நிறுத்திட்டேன் சார். ஒன்றும் செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்கேன் சார். என்கிட்ட பேட்டன்ட் வாங்கியிருக்கேன். ஐஐடி கிடையாது. பெரிய ஐஐடின்னு பேசுகிறீங்களே, அந்த ஐஐடிக்கு ஒரு பேட்டன்ட் கிடையாது. நாங்கள் அதை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியாமல் உட்காந்துருக்கேன் சார். எது எந்த வேலையும் செய்ய முடியல. இன்றைக்கி உலகம் பூரா என்னடா இருக்குதுன்னா எதுவுமே இல்லை, கொரோனா இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஒரு வேலை நடக்குதா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும். நீங்களே சொல்றீங்க. சரி, உலகம் முழுவதும்னாக்க எந்தெந்த அதுல இருந்து இந்தியாவை தற்காத்திருக்கிறார் மோடி அப்படின்றது தான் அவங்களுடைய. நீங்க சார், நீங்களே கையில் மாலை வச்சுட்டு நீங்களே கழுத்தில் போட்டுக்கிறீங்க. நான் தடுக்கல சார். உங்க மாலை உங்க கழுத்தில் நீங்க போட்டுக்கிறீங்க. கொரோனா பிஜேபி உருவாக்கல சார், மோடி உருவாக்கல. என்ன சொன்னீங்க? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் வந்து 50 நாடுகளுக்கு அனுப்பி 50 நாடுகளில் இப்போ கொரோனாவை தடுத்து விட்டு இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ எங்கே இருக்குது? அந்த 50 நாட்லேயும் கொரோனா வந்திருக்குது, இந்தியாவிலையும் கொரோனா வந்திருக்குது. அப்போ நீ வெளி அப்போ இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்கிறீங்க? தடுப்பூசி கையில் இல்லை. அப்போ வெளிநாட்டுக்கு விற்றுப்பட்டு உள்நாட்டு காப்பில் காலி பண்ணியிருக்கு. இப்போ இந்த மோடியை என்ன பண்ண போகிறீங்க? இதுக்கு என்ன மோடி என்ன பதில் சொல்ல போகிறாரு? இதுக்கு மேலே நான் கேட்டேன்னா என்ன ஜெயிலில் திருடுவீங்க? ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு ஆட்சேபனே இல்லை. சௌகரியமான பிளேஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஜெயில் தான். எல்லா வசதியும் இருக்குது. சரி, அதனால் இப்போ போகிறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? பயப்படாதீங்க. கொரோனாவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சாதாரண மருந்துகளில் கூட அதை சரிப்படுத்த முடியும். கொரோனா வந்துருச்சுங்கிறதுக்காக பீதி அடைய தேவையில்லை. கொரோனாவை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு எங்களால் முடியும். நீங்கள் இப்போ கொரோனா வந்துருச்சுன்னா மரணம்தாங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க. ஒரு 2 நாள் ஃபீவர் இருக்கும், 3 நாள் ஃபீவர் இருக்கும், 4-5 நாளைக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. அந்த சாதாரண மருந்துகளை சாதாரண முறையில் நீங்கள் சாப்பிட்டு சாதாரண முறையில் வாழ்ந்தீங்கன்னாவே போதும், கொரோனாவை நம்ம கட்டுப்படுத்திட முடியும். அனாவசியமான பாதுகாப்பு எடுத்துக்காதீங்க. மாஸ்க் போட்டுக்கிறதுல தப்பு இல்லை. மாஸ்க் போட்டுக்கிறது கொரோனாவுக்கு மாத்திரம் இல்லை, பல்வேறு வகை நம்ம காற்றுல இருக்கிற தூசிகள் இருந்து பாதுகாத்துக்கிறது கூட மாஸ்க் ஓகே. அதனால் மாஸ்க் போட்டுக்குங்க. அந்த இடைவெளி விட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. என்னத்துக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க? அது மேல்நாட்டுக்கு ரைட்டு. குளிர் பிரதேசம் கட்டிப்பிடிச்சிக்குவான். நம்ம வெய்ய பிரதேசம் தள்ளி உட்காந்துக்கிறது தப்பு இல்லை. கூட்டமாக கூடாதீங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கிறது எல்லா ஒரு எந்த கொரோனாவுனாலும் சொல்லலை. இதை எதுக்குமே வந்து ஒரு கூட்டம் சேர்த்தாதீங்க. கண்ட்ரோலாக வச்சுங்க, அவ்வளோதான். சாப்பாடு விஷயத்தில் எப்பவும் போல் சாப்பிடுங்க. புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க.
முட்டை சாப்பிடுங்க, நான் இது அசைவம் சாப்பிடுங்க, அதெல்லாம் புரதச்சத்து ஜாஸ்தி, நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நிறைய காய்கறிகளை சேர்த்துங்க, நிறைய வெறும் அரிசி சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றத குறைங்க. காய்கறிகளை நிறையா இப்போ வேக வச்சோ இப்போ வறுத்தோ இப்போ இது பண்ணியோ குழம்பு வச்சோ காய்கறிகளை நிறையா சேர்த்துங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வரும். நோய் எதிர்ப்பு சக்தி வரும்போது கொரோனா உள்ளே வராது. நான் பால் முடிஞ்சவரையிலும் பால் கிடச்சதுன்னா குடிங்க, நல்லது. அது பால் வாங்குறது தனியாக வாங்குறதுக்கு விலை ஜாஸ்தினாக்க நீங்கள் டீயை குடிங்க, என்ன அதில் பால் ஊற்றி கொடுக்குறாங்க, அந்த டீயை குடிங்க. சாராய கடைக்கு போகாதீங்க, சாராய கடை உங்களுடைய உடம்பு கெடுக்கும், அதனால் அங்கே போகாதீங்க. பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கம் தான் விட்டுருங்க. நான் தினசரி நல்லா காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிக்கிறது கிடைக்கிறது போன்ற அன்றாட சுத்தமான வச்சுக்கிறதெல்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு வாங்க. இது இறுக்கமான உடைகளை அணியாதீங்க, வேத்து போகிற மாதிரி உடைகளை அணியாதீங்க. உங்கள் வழக்கமான வேலையை நீங்கள் எப்பவும் போல் செஞ்சுக்கிட்டு இதை பற்றி கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா ஆள் வியாதி கொள்ளுதோ இல்லையோ அதனால் வர்ற பயம் கொண்டுடும். அந்த பயத்தை நீங்கள் முதல்ல போக்கிங்க. கொரோனா வந்ததுன்னா சத்து தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, காப்பாற்ற முடியும் கொரோனாவுக்கு. ஆனால் அதுக்காக வரவழைச்சிக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணியை சுட வச்சு குடிங்க, இதெல்லாம் வந்து காலகாலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் முடிஞ்சால் செய்யுங்க. அவ்வளோதான். சத்துணவு சாப்பிடுங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க. எங்கேயா போகிறது அப்படின்னு கேட்காதீங்க. புறம் பிஸ்கட்டு, புறம் பிஸ்கட்டில் உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ டீயும் ஒரு புறம் பிஸ்கட் போதும், உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு. ஒரு கடையில் விற்கிற இந்த சின்ன சின்ன கடலை உருண்டை இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுறது. காட்பரிஸ் வேண்டாம், கடலை உருண்டை நல்ல ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபேட்டு எல்லாமே நல்லா இருக்கும். கடலை வேர்க்கடலை போல் ஒரு சத்து உணவே கிடையாது. கடலை உருண்டை இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இது கொடுக்காப்புளி, பழங்க வாங்குறது காஸ்ட்லி ஆனால் கொடுக்காப்புளி கிடைக்கும். நுங்கு சாப்பிடுங்க, இளநீ குடிங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இதை சொல்லுங்க, இதை சொன்னீங்கன்னாவே கொரோனா தடுப்புங்க. அதை விட்டுட்டு நேராக தடுப்பூசிக்காம போகிறீங்க. மக்கள் விழிப்படையக்கூடிய நிறைய விஷயங்களையும் அதே போல் விழிப்புணர்வு கருத்துக்கள் நிறைய பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் காந்தராஜ் சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.